ஹலோ கைஸ், வெல்கம் டு பியூட்டி மேகசின் தமிழ். நம்ம சேனலில் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு தேவையான பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ் அண்ட் ஃபேஷன் டிப்ஸையும் கொடுத்துக்கிட்டு வரோம். இப்போ தான் நீங்கள் என் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உடனுக்குடன் வந்து உங்கள் ஃபோனுக்கு காலிங் பெல் அடிக்கும். அண்ட் ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த ஜெனரேஷனில் அநேகமான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இருக்கிற ரொம்பவே முக்கியமான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு கேட்குறீங்களா? அதுதான் இளநரை. வயது முதிர்வடையும் போது கருத்த முடி வெளுப்படைகிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் இப்பத்தைய பசங்களுக்கு 20 வயதிலேயே தலைமுடி வெளுத்து வயதான தோற்றத்தை காட்டுது. அதற்கு காரணம் சத்தற்ற உணவு, ஒழுங்குமுறையற்ற கூந்தல் பராமரிப்பு, அனீமியா, மூக்கடைப்பு என்று பல ரீசன்ஸை டாக்டர் சொல்கிறாங்க. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான ப்ராடக்ட்ஸாலும் இந்த இளநரைக்கு முழுமையான சொல்யூஷனை தரவே முடியாது. இயற்கையான முறையால் மட்டுமே இளநரைக்கு முழுமையான ஒரு தீர்வை தர முடியும். அந்த வகையில் வீட்டில் இருந்தபடியே சிம்பிளாக செய்யக்கூடிய இயற்கையான ஒரு 5 டிப்ஸ் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5, நெல்லிக்காய். இளநரைக்கு ஒரு பெஸ்டான சொல்யூஷன் என்றால் நெல்லிக்காயை சொல்லலாம். நெல்லிக்காயை டெய்லி தவறாமல் 1 அல்லது 2 வீதம் சாப்பிட்டு வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதோடு அதில் இருக்கிற விட்டமின் சி வெளுத்து போயிருக்கிற முடியை ரொம்பவே குயிக்காக கருமையடைய செய்யும். நம்பர் 4, மருதாணி. மருதாணியிலேயே நன்றாக அரைத்து தூய்மையான எண்ணெயில் போட்டு காய்ச்சி டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி வெளுத்து போயிருக்கிற உங்களோட இளநரையில் பூசி வந்தால் 1 வீக்லேயே உங்கள் இளநரையெல்லாம் கருமையடைய ஆரம்பிக்கும். நம்பர் 3, கறிவேப்பிலை. கறிவேப்பிலையை கூந்தலுக்கு ரொம்பவே நல்லதென்று குழந்தைகளுக்கு கூட ரொம்ப நல்லாவே தெரியும். கறிவேப்பிலையை சமைக்கிற உணவில் அதிகமாக சேர்த்து வந்தால் உடலில் இரும்பு சத்து அதிகமாகி முடி கருமையடைய ஆரம்பிக்கும். அல்லது கறிவேப்பிலையை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி பூசி வந்தாலும் படிப்படியாக இளநரை மறைய ஆரம்பிக்கும். நம்பர் 2, மருதாணி பேஸ்ட். 4 ஸ்பூன் மருதாணி பொடியோடு 2 ஸ்பூன் கொஃபித்தூள், 1 முட்டை, அதோட 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெயை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தலைமுடியில் தேய்த்து 1 ஹவர் ஊற விட்டு கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா கூல் வாட்டரால் நல்லா தலையை வாஷ் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி வீக்லி 3 டைம் செய்து வந்தால் 2 வீக்லேயே உங்கள் இளநரையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடும். நம்பர் 1, சுத்தமான தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் அல்லது பாதாம் எண்ணெயோட கொஞ்சம் எலுமிச்சை சாரை மிக்ஸ் பண்ணி தலைக்கு பூசி நன்றாக மசாஜ் செய்து வந்தால் படிப்படியாக இளநரை மறைய ஆரம்பிக்கும். அதோட உங்கள் ஹேரும் ரொம்ப டார்க் பிளாக்காக மாறும். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் மேலே சொன்ன 5 டிப்ஸில் உங்களுக்கு சூட்டபிளான ஒரு டிப்ஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி வாங்க. கண்டிப்பாக இளநரைக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனை பார்ப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். தென் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.